இன்று நம்மோடு இருப்பவர் நிபுணர் வேத கணிதாளர் பல தேசிய சர்வதேச விருதுகளை பெற்றவர் டாக்டர் பாண்டுரங்காராவா அவர்கள் குருஜி ருத்ராட்சத்துக்கு சம்பந்தப்பட்டு குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ருத்ராட்சம் போட்டா அவங்க எதிர்காலம் எந்த அளவுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா சாதாரணமா குழந்தைங்களுக்கு எப்பத்திலிருந்து அணியலாங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான் அது கூட எந்த வயசுலிருந்து போடணும் குழந்தைங்களுக்கு எதை போடணும் போட்டா என்ன பயன்கள் கிடைக்கும் சில பேருக்கு சில வகைகளில் அப்படின்னா வீர சைவர்கள் ஜங்கம தேவர்கள் அந்த மாதிரி சைவ மதத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அஞ்சாவது நாளே பஞ்சாட்சிரி மந்திரத்தை காதல சொல்லி ருத்ராட்சத்தை போடுவாங்க மத்தவங்க இருபத்தி ஒரு நாள் கழிச்சு தான் ஆடையே போத்துவாங்க அதுக்கப்புறம் ருத்ராட்சத்தை போட்டு விடலாம் குழந்தைங்களுக்கு ருத்ராட்சத்தை போட்டா என்ன ஆகும்னா ஒரு விழிப்புணர்வு வரும் மென்மையான சுபாவம் உண்டாகும் இப்போ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக குழந்தைங்க அவங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி வளருவாங்க அக்ரகாரத்தில் வளர்ற குழந்தைகளோட மனப்பான்மை ஒரு மாதிரி இருக்கும் சேரியில் வளர்ற குழந்தைகளோட மனப்பான்மை அது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க வளர்ற இடம் குடும்பத்தை பொறுத்து அதெல்லாம் குழந்தைங்க மேல விளைவை காட்டும் ஒரு ஒரு துண்டு செல்வம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா நமக்கு ஹிமாலய பருவத்தில் முனிவர்கள் அதாவது தவம் பண்ற முனிவர்கள் கூட அதை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த சுவாசையில தியாச வரும் பேச்சு கூட மந்திரமா மாறும்னு சொல்லுவாங்க அதனால தான் ருத்ராட்சத்தை அணிஞ்சா இந்த தொண்டையிலிருந்து வர சத்தம் கூட மந்திரமா மாறும்னு சொல்லுவாங்க அதனால குழந்தைங்களுக்கு அதை போட்டால் என்ன நடக்கும்னா அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி டெவலப் ஆகும் அது நமக்கு இல்லைன்னா என்ன ஆகும் பசு வயல்ல மேஞ்சா கண்ணுக்குட்டி கரையிலேயே மேயும் அதுவும் வயல்ல தான் மேயும் அப்படின்னா அது இல்லாதப்ப எப்படி இருக்குமோ குழந்தைங்க சாதாரணமாக எப்படி இருப்பாங்களோ இது இல்லாதப்பமும் அப்படித்தான் இருப்பாங்க இதை போட்டால் என்ன நடக்கும்னா ஒரு நல்ல குணம் ஒரு நல்ல பழக்கம் உண்டாகும் நமக்கு அதனால தான் தர்மத்திலையும் கலாச்சாரத்திலையும் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுக்கு என்ன வயசில் போடலான்னா ஒரு ஆறு வயசில் போட ஆரம்பிக்கலாம் ஆறாவது வயசுலிருந்து அப்படின்னா ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் கிட்ஸ்னு சொல்லுவோம் சிக்ஸ் டு தேர்ட்டீன் இயர்ஸை டீனிஸ்னு சொல்லுவோம் இருந்து நைன்டீன்த் வரைக்கும் டீனேஜ்னு சொல்லுவோம் இருந்து அடல்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சிக்ஸ் டு தேர்ட்டீன் டீனீஸ் வயசு அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது அதனால தான் நவீன தர்மத்திலையும் நவீன சாஸ்திரத்திலையும் இப்போ இருக்கிற நடைமுறையிலயும் சரி இந்த வயசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நமக்கு மூத்தவங்க நம்ம முன்னோர்கள் கூட ஆறு வயசுலேருந்து இந்த பதிமூணு வயசு வரைக்கும் குழந்தைங்களை தோல்ல தூக்கி வச்சு சுத்தணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நண்பனா பாக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க எப்ப எப்படி பாத்துக்கணும்னு விவரமா சொல்லியிருக்காங்க நமக்கு இப்ப இருக்கிற நவீன சாஸ்திரத்திலையும் ஆறு வயசுல அப்படின்னா மனுஷனுக்கு ஒரு மனசு இருக்கு அதுக்கு கஷ்டமும் சுகமும் இருக்கு அப்படின்னு முத தடவையா சொன்னவரு சிக்மன் ஃப்ராய்டு ஃப்ராய்டு அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா ஆறு வயசுல இருக்கிற குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கோ அதுவே கடைசி வரைக்கும் நிலையா நின்றும்னு ஆமா குழந்தைங்களோட மனப்பான்மை சப்போஸ் இந்த அம்சத்தோட இருந்தா வளர்ந்தப்புறமும் கூட அவர்த்தா இருப்பாங்க அவங்க மேலோட்டமா என்ன பேசினாலும் அவங்க பிஹேவியர்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இந்த மாதிரி மென்டல் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு இது அவங்க பேச்சை பொறுத்து அத பத்தி நான் இன்னொரு நாள் விவரமா சொல்றேன் சரி அதனால குழந்தைங்கள இந்த ஆறுல இருந்து பதிமூணு வயசுல இருக்கிறவங்களுக்கு ருத்ராட்சத்தை போட்டு விட்டா அப்பவே எதுக்கு போடணும் நாம காலையில எழுந்திருச்சு படிக்க சொல்லுவோம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அப்படின்னா சூரிய உதிக்கிறதுக்கு ரெண்டு முன்னாடி ரெண்டு முன்னாடின்னா அது வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாப்பத்தி எட்டு நிமிஷம் நாப்பத்தி எட்டு நிமிஷங்கிறது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நிமிஷம் அந்த நேரத்துல அப்போ தேவதைகள் சஞ்சரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தேவதைங்க எப்படி இருந்தாலும் அப்ப இருக்கிற அந்த நேரத்து கிளைமேட் அமைதி அந்த சூழ்நிலை அந்த நேரத்துல எது படிச்சாலும் அப்படியே மனசுல நீக்கும் அந்த நேரத்தில் படித்த குழந்தைங்க இங்கே பாருங்கம்மா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இவன் நல்லா படிப்பான் அது இதுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க எப்படி நல்லா படிப்பாங்க பிறந்த உடனே அப்படி ஆக முடியாது அவங்க நடைமுறையை பொறுத்து அப்படி ஆவாங்க அதாவது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து அப்படி ஆவாங்க இப்போ எனக்கு அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமானு சொல்ல முடியாது ஆனால் அந்த விஷயத்துக்கு வந்தா நான் விடியற்காலையில் எழுந்திரிச்சேன்னா விடியற்காலையில் எழுந்திரிச்சுனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு தடவை கேட்டாலே எனக்கு ஞாபகம் இருக்கும் சின்ன வயசுல அதுக்காக நான் ஒரு திறமசாலின்னு சொல்ல வரல ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் சின்ன வயசுல படிச்சது அப்பத்த கலாச்சாரமோ பழக்கமோ எதுவா இருந்தாலும் நான் ஒரு கலாச்சார குடும்பத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பவுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு நாப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுட்டா நமக்கு நிறைய வேலை செய்ய வாய்ப்பு இருக்கும் நிறைய டைமும் கிடைக்கும் பசங்க பத்து மணிக்கு எந்திரிக்கிறாங்க மிட் நைட் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு அந்த நேரத்துல குட் மார்னிங் மெசேஜ் வாட்ஸ்அப்ல சூரியன் பொம்மையெல்லாம் வச்சு அந்த நேரத்துல அனுப்புறாங்க அப்ப எங்க சூரியன் உதிக்கும் உண்மையான சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு முன்னாடி அப்ப குழந்தைகள் புத்தகத்தை எடுத்து படிச்சா அப்ப அது அவங்க மனசுக்குள்ள நல்லா பதியும் இப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கும் அதாவது ஆறு வயசுல இருந்து பதிமூணு வயசு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நம்ம அவங்களுக்கு ருத்ராட்சத்தை அணிய வச்சா

இங்கதான் பேரண்ட்ஸ் இங்கதான் கவனிக்கணும் அதனாலதான் அந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது அவங்க அவங்களுக்குன்னு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் அம்மா வேலை அம்மாவுக்கு அப்பா வேலை அப்பா அந்த காலத்து மாதிரி கூட்டு குடும்பம் எல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க பாத்துப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையாதே பிரைவசி காரணமா இருக்கலாம் வேலை செய்யறது காரணமா இருக்கலாம் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம் இப்பெல்லாம் ஆழமான குடும்பங்கள் நிறைய மாறிடுச்சு அதனால குழந்தைகளை வழிநடத்த ஆள் இல்ல அதனாலதான் நாம நம்புன தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் அவங்களுக்கு கத்து கொடுத்தோம்னா அதாவது ருத்ராட்சத்தை அவங்களுக்கு தானம் பண்ணா ஈசனே அவங்கள பாத்துப்பான்னு சாஸ்திரத்துல இருக்கு அப்போ ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் பெண் குழந்தைங்களா இருந்தாலும் யாரு இருந்தாலும் போட்டுக்கலாம் யாருக்கா இருந்தாலும் சார் ஆறுல இருந்து பதிமூணு வயசுக்குள்ள போட்டுக்கலாம் பசங்களுக்கு போட்டு விட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் வருங்காலத்துல நல்ல விதமா அடியுறுத்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுக்கு இருக்கிற வைப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த வயசுதான்

தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம கத்து குடுத்தோம்னா தர்மமும் கலாச்சாரமும் அவங்களை காப்பாத்தும் ரொம்ப நல்லா சொன்னீங்க பாண்டு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க